இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயலின் நியமனம் தொடர்பான ஆவணங்களை வழங்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் சீர்திருத்தங்களை செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு அரசியல் சாசன அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் தேர்தல் ஆணைய நியமனங்களில் விதிமுறை மீறல் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீதிமன்றம் தலையிட முடியும், ஆனால் யாரை நியமிப்பது என்பதில் மத்திய அரசிடம் உள்ள அதிகாரங்கள் மிகவும் முக்கியமானவை என கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணையர்களை எந்த அடிப்படையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என வினவினார். அதற்கு பணிமூப்பு அடிப்படையில் என்று தலைமை வழக்கறிஞர் பதிலளித்தார். தேர்தல் ஆணையர் அருண்கோயல் சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசால் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த ஆவணங்களை வழங்குமாறு நீதிபதிகள் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு உத்தரவு பிறப்பித்தனர். மத்திய அரசு சார்பில் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்தபோது தேர்தல் ஆணையர் நியமன நடைமுறைகளை அறிந்து கொள்ள ஆவணங்களை கேட்கிறோம் என நீதிபதிகள் கூறினர்.